ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலன் போகிறோம் அப்படின்னா பேங்க் நெஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன வரக்கூடிய வாரத்திற்கு எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ ஒருத்தர் கமெண்டில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் என்னால் வந்து மார்க்கெட்டை சரியாக ப்ரிடிக் பண்ண முடியலை நான் நிறைய சமயத்தில் ப்ரிடிக் பண்ணுறேன் சில சமயத்தில் ஒர்க் ஆகுது சில சமயங்களில் வந்து நான் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது ஒர்க் ஆகலை ஆனால் நீங்கள் எப்போது வீடியோவில் சொல்லச்சோ மார்க்கெட்டை நீங்கள் ப்ரிடிக் பண்ணால் தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லிகிட்டே இருக்கிறீங்க பட் எனக்கு அதில் நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதாவது மார்க்கெட் வந்து அன்பிரடிக்டபிள் நீங்கள் வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஜீனியஸ் கூட ரொம்ப கடினப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா நீங்கள் நல்லா புக் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சரிங்களா மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்ண முடியாது ஆனால் லைட்டாக கணிக்கலாம் ஒரு ஒன் ஹவர் மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கும் ஒரு டூ ஹவர் இருக்கும் இப்படி கேப் அப்பளோ ஓப்பன் ஆகுங்கிறத மார்க்கெட்டுக்கு முன்னாடி கணிச்சிடலாம் சரிங்களா என் கிளாஸில் ஒரு ஜோசியர் கூட படிச்சிருந்தார் அவர் கூட மார்க்கெட்டனா இன்றைக்கி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படியெல்லாம் கணிக்க முடியாது சரிங்களா ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேரை வாங்கியிருக்கிறீங்க அந்த ஷேரை எப்போ விற்பீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கே தெரியாது ரைட்டாக மார்க்கெட்டோட சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரேடாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இப்போ என்ன அப்படின்னா வெயிட்டேஜ் ட்ரெண்ட் எல்லாமே பேங்க் நிஃப்டியில் சூப்பராக இருக்குது சரிங்களா நீங்கள் வரக்கூடிய வாரத்திற்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்பதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்த வாரத்திலே சரிங்களா ஏன்னா வைஸ் கிளியராக இருக்குது ஆனால் மார்க்கெட்டில் ட்ரெண்டை மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஏன்னா இங்கே மார்க்கெட் சுச்சுவேஷன்னு ஒன்று இருக்குது சரிங்களா நீங்கள் பைக் சைடு தராமல் ட்ரை பண்ணலாம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட் சரியாக அமைஞ்சு அப்படின்னா மார்க்கெட் என்னைக்கெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கும் அன்றைக்கி பேங்க் நிஃப்டி எல்லாமே தான் இருக்கும் சரிங்களா ஆனால் இங்கே வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் அனலைசிஸ் பண்ணாலுமே இங்கே வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தான் ஒயிட்டல் ரோல் இதனால் தான் சொல்கிறேன் மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஒரு ஜேனலில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சர்டைன் ரூல்ஸ் வச்சுக்கிங்க மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன டைம் ஃப்ரேம் அதாவது கம்மியான டைம் ஃப்ரேமில் வெளியே ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் சரியான இடத்த கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கோங்க ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதுக்கு இமீடியேட்டாக வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் இருக்கும் நீங்கள் எப்போது ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலுமே சின்னதாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும் நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாஸுக்கு போகும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எப்போது ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணாலுமே அந்த சின்ன ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னா லேனிங் நல்லா கற்றுக்க ஆரம்பிச்சுடுவீங்க மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் வரும்போதெலாம் கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம் இப்போது இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணல ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ இப்போ ஹெச்டிஎஃப்சியை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னுமே ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணல ஸோ இங்கே நான் எப்படி இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய வாரத்தில் இங்கே ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருக்கலாம் சரிங்களா ஜிக்ஸாக்காக போகும் அதனால் ஹெச்டிஎஃப்சி மார்க்கெட்டை சூழலை பொறுத்து தான் ஃப்ளக்ஷுவேட் ஆகும் சரிங்களா அப்போ மார்க்கெட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும்போது ஹெச்டிஎஃப்சியில் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஐசிஐசிஐ ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடே கூட பயன்படுத்தலாம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலுக்கு மேலே போச்சு அப்படின்னா இன்னும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் ஐசிஐசிஐ பேங்க்கை பர்சனலாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுங்க எஸ்பிஐஎன் மட்டும்தான் சப்போர்ட்டில் தான் இருக்குது சரிங்களா நீங்கள் லெவலில் பார்த்துட்டாலுமே சரிங்களா இதுக்குள்ளே தான் எக்ஸாக்டில் இருக்கும் ஸோ ரெசிஸ்டன்ட் நோக்கி ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணிடும் ஆக்சிஸ் பேங்க் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு சரிங்களா கோட்டக் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது பிரச்சனையே இல்லை ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வரக்கூடிய வாரத்திற்கு பேங்க் நிஃப்டிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் அதில் எந்த கருத்துமே இல்லை ஸோ நீங்கள் வரக்கூடிய நாட்களில் பையிங் ட்ரை பண்ணுங்கள் ஹோல்டிங் போனீங்க அதுவும் ஆப்ஷன் செல்லிங் போனீங்கன்னா புட்ட செல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூற அதிகம் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் சரிங்களா ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் பேப்பர் ட்ரேடு இனிஷியேட் பண்ணுங்கள் ஒன் இயருக்கு பிலோவாக தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் பேப்பர் ட்ரேடிங் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானதுதான் ஓகேங்களா